இந்த கூட்டுறவு சங்கங்கள் முறையாக நியாயமான முறையில் மாண்பு அம்மாவுடைய அரசால் தான் நடத்தப்பட்டது. குறிப்பா தெரிஞ்சுக்கணும், முத முதல்ல 97வது அரசியல் சாசன சட்டம் திருத்தப்பட்ட பிறகு, நாடாளுமன்றத்தில் திருத்தப்பட்ட பிறகு, தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இந்த கூட்டுறவு சங்கங்களை தேர்தல் நடத்துவதற்கென்றே ஒரு ஆணையம் அமைத்து, தன்னிச்சையான ஆணையம், அந்த ஆணையம் அதுவாக தேர்தலை அறிவிக்கும், அதுவே தேர்தலை நடத்தும். இதுதான் நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடந்து கொண்டது. கடந்த தேர்தலில் என்ன மாதிரி தேர்தல் அந்த விதிகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதே விதிகள் தான் இந்த தேர்தலையும் கடைபிடிக்கப்பட்டது. 5 ஆண்டுகள் அவருடைய பதவிகாலம் வந்து நிறைவு பெற்றதன் அடிப்படையில் அந்த சங்கங்களுக்கெல்லாம் உரிய நேரத்திலே தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு, தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு, கால அட்டவணை விதிக்கப்பட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் நடந்து வந்தது. இதில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மற்ற கட்சிகள் என்பதே கிடையாது. இது 4-5 கிராமங்கள், 10 கிராமங்கள், 4 கிராமங்கள், 3 கிராமங்கள் சேர்ந்து தங்களுக்குள் ஒரு சங்கங்களை உருவாக்கி கொண்டு, அந்த சங்கத்தின் மூலமாக அந்த பகுதி மக்கள் விவசாயிகளுக்கும் மற்றவர்களுக்கும் கடன் பெறுவதற்காக தாங்களே உருவாக்கி கொண்டு வைத்திருக்கிறது அந்த சங்கம். இனி இந்த சங்கத்திற்கு எந்த விதமான அரசியல் சாயமும் கிடையாது, அரசியல் சாயமே கிடையாது. இதில் ஒவ்வொரு கட்சியிலிருந்து போட்டிடுவாங்க. அவங்க அந்த ஊர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் நியாயமானவர்களா, நேர்மையானவர்களா, இவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களா பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். இது காலங்காலமாக நடந்து வருகிறது. 1956 இதுவரைக்கும் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலில் இதுவரை கோர்ட் நீதிமன்றம் தலையிட்டதே கிடையாது. இந்த ஆண்டு தான் இந்த முறைதான் நம்ம திமுகவுடைய கொறடா சக்கரபாணி அவர்கள், அதுவும் குறிப்பிட்ட சங்கங்கள் மீது அவர் போய் வழக்கு தொடுத்தார். அதன் மூலமாக இன்றைக்கு வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. எனவே அதை பற்றி நாம் விரிவாக எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் இதை சாதி, இதை கட்சி பூசுவது மற்ற என்பது இல்லை. இதில் எல்லா கட்சியும் இருக்கிறாங்க. போன கடந்த தேர்தலில் அன்றைக்கு இப்போ வெற்றி பெற்ற பார்த்தீங்கன்னா சதவீதம் ஏறத்தாழ 93% அன்றைக்கு வெற்றி பெற்றது ஒரு விகிதாச்சாரம் சொல்கிறாங்க. இந்த ஆண்டும் அதே மாதிரி தனித்தையாக, அதாவது போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கங்களுடைய மொத்த எண்ணிக்கையில் 93% போன தடவை போட்டியே கிடையாது. இந்த தடவை 90% போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆக எந்த வகையில் இது முறைகேடு நடந்தது என்பது நாட்டுக்கு நீங்கள் தான் தெரிவிக்கணும். பல பத்திரிகைகள் பல விதமாக பலதை சொல்லுகிறார் என்பதற்காக எழுதுவது தவறு. நிச்சயமாக இது வந்து இந்த இதில் யாரும் கட்சிகளே கிடையாது. அதில் கட்சி சின்னமோ எதுவும் கிடையாது. அல்பப்பட்டிக்கு ஆர்டரில் யார் போட்டிடுறாரோ அவர் பேர் பதிவுப்படும். அதுவும் நம்முடைய அகர வரிசையில் தான் குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பைலட் பேப்பர் தயாரிக்கப்படுகிறது. எனவே இது தவறான தகவல் ஊடகங்கள் மூலமாக பரப்பப்பட்டிருக்கு. மற்ற ஊடகங்களுக்கும் தவறாக தகவல் கொடுத்திருக்கிறார். துறை சார்ந்த ஒரு இதுக்கு வந்திருங்க. இருந்தாலும் நீங்க கேட்கறீங்க, முதலமைச்சர் நேற்றைய தினமும் விளக்கமாக சொல்லிவிட்டார். எனவே அதற்கு நான் அதற்குள் போக விரும்பவில்லை. முதலமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார், அவர்கள் மனம் தெரிந்து வந்தால் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு என்ன, அதுக்கு கேள்வி எழுதவில்லையே. தகுதிநீக்கம் செய்யப்பட்டவர்கள் அது மாண்பு. இன்றைக்கு கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்களும், மாண்பு முதலமைச்சரும் கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளரும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை. எனவே இதை பற்றி மட்டும் நான் இப்போ குறிப்பிட விரும்புகிறேன். எனவே அவர்களுக்கு அதை இதெல்லாம் தனிப்பட்ட முறையாக அரசு அச்சங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு இன்னல்கள் வந்து சரி செய்யப்படல, கூட்டுறவு அச்சங்களையும் பல நிலுவைகள் பாக்கி இருக்கு, இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுக்கு வந்து அரசு ஆவணம் தம்பி இப்ப வந்து இந்த கூட்டுறவுடைய அச்சகங்கள்லாம் பல்வேறு அச்சகங்கள் பல, அந்த பழைய இதுல வந்து பழைய மிஷின்கள், ஓல்டு மாடல்ல சில மிஷின்கள் சில மாவட்டங்கள்ல இருக்கு. அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு புதிய நவீன இன்னைக்கு 4 கலர் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் இது இதெல்லாம் அடிக்கிற மாதிரி புதிய நவீன ரக மிஷின்களை இப்போ தெரிவித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் எந்தெந்த சங்கங்களுக்கு இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கோ அதையெல்லாம் களையப்பட்டு அவர்களுக்கு உரிய வேலையெல்லாம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து சங்கங்களும்
மாவட்ட வங்கிகளும் எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டிருக்கு. சிபிஎஸ் சிஸ்டத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ரேஷன் கடைக்கெல்லாம் முன்னால புக் அடிப்பாங்க, இப்ப புக் அடிக்கவே தேவையில்லை, பில்லு இருந்தா போதுமானது. அதெல்லாம் இப்ப அந்த அச்சகங்கள் மூலமாக மாற்றி எனவே இதெல்லாம் நவீனமயமாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே எங்கெங்கே நீங்கள் குறிப்பிட்ட ஏதாவது சங்கங்கள் சொல்வீர்களா, அந்த சங்கங்களுடைய கலந்து ஆய்வு அவங்களுக்கு என்ன குறை என்பதை நிச்சயமாக நிவர்த்தி செய்யப்படும். ஒன்று மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்பு அம்மாவுடைய அரசு வந்த பிறகுதான் இந்த கூட்டுறவு சங்கங்களை பணியாற்றுற தொடக்க கூட்டுறவு சங்கம் முதல் மாநில இணைய வரை பணியாற்றுகிற அத்தனை சங்கங்களையும் பணியாற்றுகிற பணியாளர்களுக்கு கூடுதலாக எதிர்பார்க்காத அளவுக்கு 21% வரைக்கும் சம்பள உயர்வு வழங்கி குறைஞ்சபட்சம் 7%-லிருந்து 21% வழங்கிய ஒரு அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு என்பதை இன்றைக்கு இதில் பணியாற்றுகிற ஏறத்தாழ 46,000 பேர்களுக்கு தெரியும், பணியாற்றுகிற தொழிலாளர்களுக்கு, பணி செய்கிற ஊழியர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, காப்பீட்டு திட்டத்திலும் அவர்களுக்கு பங்கிருக்கிறாரு. அவர் குடும்பத்தை சேர்ந்த இவர்களோடு அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் காப்பீட்டு திட்டத்தில் பங்கேற்கின்ற வாய்ப்பை வழங்கியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். எனவே அது மட்டுமல்ல, இப்போ 5 ஆண்டு முடிவெற்றிருக்கிறது அந்த அவர்களுடைய சம்பள உயர்வானது. இப்போ சம்பள பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, முறையாக ஒவ்வொரு கட்டமாக முடிந்து அறிவிறவிலே அதுவும் மாண்பும் முதலமைச்சரே அறிவிப்பார்கள். மக்கள் அவர்களோட தொழிலாளர்கள் விரும்புகிறார், அவர்கள் தான் இந்த சங்கங்களை வளர்க்கிறார்கள். இனி அவர்களுக்கு உடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். இந்த பசுமை வழி திட்டத்துக்கு வந்து விவசாயிகள் பொதுமக்கள் தரப்புல அதெல்லாம் எந்த எதிர்ப்பும் கிடையாது, அதெல்லாம் எந்த எதிர்ப்பும் கிடையாது. சரியான முறையில் போகிறது. 10,000 கோடி கிடைப்பதை நாம் தடுக்கக்கூடாது என்பதை நீங்க தெரிஞ்சு